ஹாய் நண்பா, உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் பாரில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் இருக்கும். அந்த லொக்கேஷனை லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை அண்டு ப்ளூடூத் ஸ்கேனிங்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ஸ்கேனிங் ப்ளூடூத் ஸ்கேனிங்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனில் இருந்தால் அதை டக்குனுமே இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் போய் டக்குன்னு இதை ரெண்டுமே ஆஃப் பண்ணி வச்சுருங்க நண்பா. ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு ஆனில் இருந்தால் உங்கள் மொபைலில் நீங்கள் லொக்கேஷனை ஆஃப் பண்ணி வச்சுருந்தாலுமே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் அது ரன் ஆகிட்டே இருக்கும் நண்பா. ஸோ அதனால் உங்கள் மொபைலோட பேட்டரி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ட்ரெயின் ஆகும். அதனால் கூட உங்கள் மொபைல் ஹேங் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த ரெண்டையுமே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஓகே நண்பா, இதே மாதிரி தான் இன்னும் ரெண்டு சிம்பிள் செட்டிங்ஸ் இருக்குது. அந்த செட்டிங்ஸை உங்கள் மொபைலில் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஹேங் ஆகவே ஆகாது. இந்த ரெண்டு செட்டிங்ஸ் என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க நண்பா. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்ஸுமே பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் வெள்ளைக்கான வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் கண்டிப்பாக செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணும்போது அது உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நண்பா. ஸோ அதை கிளிக் பண்ணி எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஓகே நண்பா, உங்கள் மொபைலில் நீங்கள் ரெண்டாவது பண்ணக்கூடிய செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ அந்த இடத்துல உங்களோட ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க நண்பா. ஸோ அந்த இடத்துல செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நெட்ஒர்க் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும் நண்பா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப் டவுன்லோட் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள் நண்பா. ஸோ அந்த இடத்துல மூணு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் ஓவர் எனி நெட்ஒர்க் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக டிக்கில் இருக்கும் நண்பா. ஓவர் எனி நெட்ஒர்க் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனுக்குமே ஏதாவது அப்டேட் வரும்போது அது உங்கள் பர்மிஷனே கேட்காம ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அது அப்டேட் ஆகிட்டு இருக்கும் நண்பா. ஸோ அதனால் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய டேட்டாவும் காலி ஆகிட்டுருக்கும், உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜும் ஆட் ஆகிட்டே போகும் நண்பா. ஸோ இதனால் உங்கள் மொபைலில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஹேங் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஹேங் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக எல்லா அப்ளிகேஷனுமே அப்டேட் ஆகிட்டு இருக்கும்போது ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே தான் போகும் நண்பா. ஸோ அதனால் இந்த ஓவர் எனி நெட்ஒர்க்குங்கிறத செலக்ட் பண்ண வேணாம், இந்த ஆஸ்க் மீக் எவ்ரி டைம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க நண்பா. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனுக்குமே புதுசு புதுசாக அப்டேட் வரும்போது அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நண்பா, அப்டேட் பண்ணலாமா வேணாமான்னு. ஸோ அந்த இடத்துலையே அப்டேட் கொடுக்கறதுனால கொடுத்துக்கலாம், இல்லை கேன்சல் பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ அதனால் ஆஸ்க் மீ எவ்ரி டைம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைல் பார்த்தீங்கன்னா ஹேங் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நண்பா. ஸோ இந்த மாதிரி உங்கள் மொபைலில் செகண்டாக நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பா, நம்ம மூணாவது பார்க்க போகிற செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன். அந்த டெவலப்பர் ஆப்ஷன் எப்படின்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. டெவலப்பர் ஆப்ஷன் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மொபைலில் இருக்காது நண்பா, நம்ம தான் எனேபிள் பண்ணணும். எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எபவுட் ஃபோன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வெர்சன் இருக்கும் நண்பா. ஸோ அப்படி வெர்சன் இல்லைன்னா உங்களுக்கு பில்டு நம்பர்னே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா 7 times கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் ஆயிரும். நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வெளியிலேயே டெவலப்பர் ஆப்ஷன் அந்த ஆப்ஷன் வந்துடும். அப்படி இல்லைன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு இருக்கும் நண்பா. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க நண்பா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆன் பண்ணி வச்சுட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வாங்க நண்பா. இந்த செட்டிங்ஸில் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க நண்பா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லிமிட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலில் எந்த ஒரு அப்ளிகேஷனுமே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகவே ஆகாது நண்பா. ஸோ அப்படியே ரன் ஆகிட்டு இருந்தாலும் அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் செக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்க எல்லா அப்ளிகேஷனுமே ஷோவாங்க நண்பா. என் மொபைலில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. உங்கள் மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேக்ரவுண்டில் நிறைய அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கும் நண்பா. ஸோ அதுவும் மொபைல் ஹேங் ஆகிறோம்னு சொல்லிட்டு இருக்கவங்களாம் இந்த இது தெரியவே தெரியாது. பேக்ரவுண்ட் செக்குங்கிறதுல உள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதனால தான் நண்பா நம்ம மொபைலோட பேட்டரி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ட்ரைன் ஆயிருது, மொபைலோட டேட்டாவும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே காலி ஆயிருது, மொபைலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹேங் ஆகிறதுக்கு இதுதான் கண்டிப்பாக வாய்ப்பு. ஸோ இதெல்லாம் நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலில் எந்த ஒரு அப்ளிகேஷனுமே பேக்ரவுண்டில் ரன் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலோட பேட்டரியும் ஆட்டோமேட்டிக்காக ட்ரைன் ஆகாது, நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் ட்ரைன் ஆகும். டேட்டாவும் அதே மாதிரி தான் நண்பா. மொபைல் ஹேங் ஆகிறதுலேருந்து நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்கேல் இருக்கும் நண்பா, விண்டோ அனிமினேஷன் ஸ்கேல், டிரான்சிஷன் அனிமினேஷன் ஸ்கேல், அனிமினேட்டர் டூரேஷன் ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஸ்கேல் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இதில் மூணுமே பார்த்தீங்கன்னா அனிமினேஷனுங்கிறத ஆஃப் பண்ணி வச்சுருங்க நண்பா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் மொபைலை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும் நண்பா.
ஏன்னா எந்த ஒரு அப்ளிகேஷனும் ஓப்பன் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அனிமினேஷன்லாம் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிட்டோம். ஸோ நம்ம மொபைலில் அனிமினேஷன்லாம் ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதை கிளிக் பண்ணாலுமே ஸ்பீடாகவே ஒர்க் ஆகும் நண்பா. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், 100% பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்பீடாக ஒர்க் ஆகும் நண்பா, லேக் ஆகவே ஆகாது. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த மூணு செட்டிங்ஸை உங்கள் மொபைலில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் மொபைலை யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கும், ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க நண்பா. உங்கள் மொபைலுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையானுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு இந்த வீடியோ பார்த்த எல்லாருமே லைக் பண்ணிடுங்க. ஒவ்வொருத்தரும் லைக் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நண்பா. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் கண்டிப்பாக செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம்னா அது உடனுக்குடனே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும்பா. ஸோ அதை கிளிக் பண்ணி எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.